தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அவர்களின் மீன்பிடி வலைகளையும் பறித்து சென்றுவதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், முழு விவரங்கள். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கடந்த 2 மாத காலமாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இன்று காலை அதே போல நாகை மாவட்டம் வேதாரணியம் அடுத்துள்ள ஆற்காட்டுத்துறை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆற்காட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு தலையில் ஒரு கடுமையான வெட்டு காயங்களுடன் தற்போது நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான படகில் அவருடைய அண்ணன் சிவா மற்றும் அவருடைய தந்தை சின்னத்தம்பி ஆகிய 3 பேரும் அவருடைய சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இந்திய எல்லையில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது முகமூடி உள்ளிட்ட முகத்தை மறித்து பயங்கர ஆயுதங்களுடன் 2 படகுகளில் அப்போது வந்து அவர்களுடைய படகை மறித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து படகில் இருந்த மீன்கள் வலைகள் உள்ளிட்டவைகளை தரும்படி கேட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் அதற்கு தொழில் இல்லாத காரணத்தால் மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறோம் என்று அவர்களிடம் கடற்கொள்ளையர்களிடம் கெஞ்சி மன்றாடி இருக்கிறார்கள். காலில் விழுந்து கதறி இருப்பதாகவும் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதையே பொறுக்காத அந்த கடற்கொள்ளையர்கள் சிவகுமாரை தலையில் கடுமையாக வெட்டி பலத்த காயத்தை ஏற்படுத்தி படகில் இருந்த 400 கிலோ வலைகளை பறிமுதல் செய்துவிட்டு கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். படுகாயத்துடன் அந்த மீனவர்கள் அங்கிருந்து மற்ற சக மீனவர்களுடைய உதவியோடு இன்று காலை கரைக்கு ஆற்காட்டுத்துறை கரைக்கு திரும்பி தற்போது வேதாரணியம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சிவகுமாருடைய நிலை மோசமாக இருந்ததால் அவரை மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்த மருத்துவர்கள் நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு 16 தையல் தலையில் போடப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு நேரில் வந்து மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். இது போன்ற தொடர்ந்து அந்த கடற்கொள்ளையர்களோட தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உடனடியாக தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்புவதாக மாவட்ட ஆட்சியர் மீனவர்களிடம் உறுதியளித்திருக்கிறார். இருந்த போதிலும் 2 நாட்டு மீனவர்கள் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை தாக்குதலில் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக மீனவர்கள் மீது நடைபெறும் தொடர் தாக்குதலை நிறுத்துவதற்காக தமிழக அரசு தமிழக முதல்வர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆக இந்த தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக 2 நாட்டு மீனவர்களை அழைத்து பேச வேண்டும். இந்திய எல்லையில் இந்திய கடற்படை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும். தாங்கள் இந்திய எல்லையில் மீன்பிடித்தாலே தொடர்ந்து அந்த கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் இருந்த நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தற்போது தாக்குதல் சம்பவங்களையும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களையும் கையெழுத்திருப்பது கடற்கரைக்கு சென்று மீன்பிடிக்க செல்வதே ஒரு அச்சப்பட சூழலாகவே இருந்து வருவதாகவும் இருக்கக்கூடிய மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.